ஆதிக்கும் உறுதியளிக்கும் கள்ளம் கபடல் மகற்றும் கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும் கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் உங்கள் அன்பின் தகப்பு நேர்மை துதிக்கிறேன் நம்ம சோசுகிறேன் சுவாமி இதனால் இல்லையே ஆண்டவரே அடிமை கொடுக்கப்படுற செய்திக்காக இந்த சமத்து நோய் பார்க்கிறேன் எங்களுக்கு நல்ல ஒரு செய்தியாக இருக்க நீ கிருபை பாராட்டும் உடைய வார்த்தைகளாக இருக்கட்டும் மற்றும் உடைய பொருட்படுத்திக் கொள்ளும் துதிக்க நம்ம மயமையெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே ஆமே கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு சோசனம் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் த லார்ட் வில் ரிசீவ் மீ இந்த காதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் 27:10 என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் ரஷ்ய நாட்டிலேயே மாக்சிம் கார்கி என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார் இவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப ஒரு தள்ளப்பட்ட நிலைமை இதனால் இந்த தலைப்பு கொடுத்தது கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் எப்போது சேர்த்துக்கொள்வார்னு சொன்னால் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோருமே நம்மை புறக்கணித்தாலும் நம்மை தள்ளினாலும் அவர் நம்மை சேர்த்துக்கொள்வார் என்பதுதான் ஆனால் முக்கியமாக நாம் பார்க்க போகுது ஒரு ரிஜெக்ஷன் ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலைமை எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை அது அந்த ரஷ்ய தேசத்திலே மாக்சிம் கார்கி என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார் அவர் தன்னுடைய 10வது வயதிலே தன்னுடைய பெற்றோரை இழந்தார் இவருடைய பாட்டி தான் இவர்களை வளர்த்து கொண்டிருந்தார்கள் இவர் 12வது வயதிலே இவர் என்ன இப்போ வீட்டிலேருந்து வெளியேறிவிட்டார் போய் ஓடிவிட்டார் யாருக்கும் தெரியாமல் போய் அங்கே போய் தொழிலாளர்களின் உழவர்கள் இன்னும் கலகக்காரர்கள் இப்படிப்பட்ட சண்டை போடுகிறவர்கள் இவர்களுக்கூடிய அவர் சேர்ந்து கொஞ்ச நாள் வாழ்ந்தார் அதுக்கு பிறகு தன்னுடைய வாழ்வதற்கு இன்னும் எப்படி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி இவர் சில வேலைகளுக்கும் போனால் செருப்பு தைப்பதாக இருந்தாலும் சரி வண்டி ஓட்டி கொண்டு போனாலும் சரி பழங்களை விற்பது இப்படியாக பல காரியங்களை செய்து தன்னுடைய வாழ்க்கைக்கு அந்த பணத்தை வைத்து கொண்டார் ஆனால் சிறு வயதிலேருந்து ஒரு இலக்கியத்தின் மேல் பயங்கரமான ஒரு ஆவல் உண்டு எழுத வேண்டும் எல்லாவற்றையும் பற்றி எழுத வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு ஆவல் உண்டு இவர் பிறகு என்ன சொன்னால் இவருக்கு வாழ்க்கை இப்படி அடுத்தடுத்து இவருக்கு பயங்கரமான யாருமே இல்லை இவர் மேலே அன்பு காண்பதற்கு யாருமே கிடையாது இவர் என்ன பண்ணார் ஒரு முறை இனி என்ன வாழ்வது என்னதான் என்று சொல்லி தற்கொலைக்கு முயற்சி செய்தார் தானால் அவர் சாகவில்லை பிழைத்து விட்டார் சீரியஸாக ஆனதும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவசர சிகிச்சையெல்லாம் கொடுத்த உடனே இவர் திரும்பவும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார் ஒரு 24வது வயதிலே ஒரு பெண்ணை அவர் காதலித்தார் அவளை கேத்ரின் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை காதலித்து அவர் திருமணம் செய்து கொண்டார் பிறகு அவளும் விவாகரத்து அவள் பண்ணிவிட்டாள் பிறகு திரும்பவே இப்படித்தான் தன்னுடைய காரியத்தை ஆரம்பித்து கொண்டே இருந்தார் ஆனால் இவருடைய இலக்கியத்திற்கு ரொம்ப ஒரு பெயர் வந்தது அதிலும் ஒரு முறை லோவர் இந்த லோவர் டெப்த் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடகத்தை எழுதினார் இது உலகம் இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்றது அந்த நாட்களிலே இங்கே ரஷ்யாவிலே ஒரு புரட்சி ஏற்பட்டது இவர் புரட்சிக்கு ரஷ்யாவுக்கு எதிராக அந்த புரட்சிக்கார அந்த இயக்கத்திற்கு இவர் உதவி செய்வதற்காக அமெரிக்கா சென்றார் அதுக்கு முன்பதாக இவர் ஒரு நடிகையை அங்கே போகும்போது அழைத்து கொண்டு போனார் அமெரிக்காவுக்கு கலெக்ட் பண்ணதாக ஃபண்ட் ரைசிங்காக அங்கே அவர் சென்றார் அங்கே இவருக்கு அமோகமான பயங்கரமான ஒரு வரவேற்பு இருந்தது ஆனால் அங்கே சென்றது ரஷ்யாவுக்கு தெரிந்து அங்கே இவர்கள் அமெரிக்காவுக்கு இன்ஃபர்மேஷன் தூதரகம் மூலமாக இன்ஃபர்மேஷன் கொடுத்து விட்டார்கள் முறையாக கல்யாணம் பண்ண ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வராதபடி யாரையோ ஒருத்தர் வந்து இவருடைய இல்லீகலாக வைத்திருக்கக்கூடிய ஒருவருக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் வரவேற்பு கொடுக்கிறலாம் என்று சொன்ன உடனே அங்கே அமெரிக்க அரசாங்கம் அதுக்கு எதிர்ப்பு வந்தது இவர் தங்கியிருந்த அறையிலிருந்து ரூம்லேருந்து லாட்ஜிலிருந்து நண்டு ராத்திரி தூக்கி கொண்டிருக்கும்போது இவரை வெளியாக்கிவிட்டார்கள் இல்லை அவர் அங்கே இருக்கும்போது என்ன செய்தார்னு சொன்னால் அவர் அங்கே உள்ள மலையின் அடிவாரத்திலிருந்து ஒரு நாடகத்தை எழுதினார் தான் தாய் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடகம் ரொம்ப உலக பிரசு ரொம்ப அதிகமான விற்பனையை உண்டு நல்ல பிரசித்தி பெற்றது அவர் அப்படி வாழ்க்கையில் பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்த பிறகும் அவர்
அதை பற்றி அவர் நோக்காதபடி அவர் என்ன பண்ணினான்னு சொன்னால், அந்த நாட்களில் அங்கே அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு மலையின் அடிவாரத்தில் சென்றிருந்தால் இந்த நாடகத்தை எழுதினார். ரொம்ப பிரபலமானது. இதற்காக இந்த கதையை நான் சொன்னேன். இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஏன் சொன்னேன்னு சொன்னால், இப்படியா பல வாழ்க்கையிலே பலருடைய வாழ்க்கையிலே அடுத்தடுத்து எல்லோராலும் வெறுக்கப்பட்டு எல்லோராலும் தள்ளப்பட்டு அந்த ஒரு நிலைமை வரும்போது நாம் என்ன செய்வோம்? அதுதான் சிவேதாமத்திரை பாயும் நம்ம அன்றாட வாழ்க்கைகள் நம்ம பார்க்கும்போது நமக்கு அநேகமான இப்படிப்பட்ட முழுவதுமே இப்படி அவருடைய வாழ்க்கை போக போல இல்லாமல் இருந்தாலும், நமக்கு குடும்பங்களிலிருந்தோ அல்லது நண்பர் மூலமாகவோ இல்லை வேலை பார்க்கின்ற பாசினி எல்லாம் ஒன்றுக்கு தகுதியே கிடையாது என்று சொல்லி வெளியாக்கவோ இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளால் நாம் தள்ளப்பட்டவர்களாக காணப்படுவோம். ஆனாலும் அந்த நேரங்களில் யார் நம்மோடு இருப்பான்னு சொன்னால்தான், கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார், தகுப்பன் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று ஒரு காரியம் எப்போது வரும் என்று சொன்னாலும், ஆண்டவரிடம் சரணடையும் போது இப்போ சிவேதாமத்திலே பார்க்கும்போது அநேக தேவ பக்தர்கள் இப்படிப்பட்ட ஒரு தள்ளப்பட்ட நிலைமையிலே கடந்து சென்றவர்களால் அநேகமாக நாம் பார்க்க முடியும். யோசிப்பை பார்க்கிறோம். யோசிப்பு அவருடைய சொந்த சகோதரர்கள் எல்லோருமே மூத்த சகோதரர்கள் நமக்கு ஒரு அன்பாக இருப்பார், நம்மிடம் அன்பாக இருப்பார்களே என்று சொல்லி அவன் எதிர்பார்த்திருந்த ஒரு சகோதரர்லாம் இவர்கள் என்ன பண்ணினார்கள்? என் மேலே பொறாமை கொண்டு குளியிலே தண்ணீர் இல்லாத ஒரு குளியிலே கொண்டு போட்டார்கள். அது மட்டுமல்ல, அங்கே அந்த வழியாக வந்த போய் கொண்டிருந்த அந்த வர்த்தகர்களிடம் இஸ்மவர்களிடம் இவனை விலக்கி கொடுத்தார்கள். இவர்கள் அங்கே எகிப்திலே கொண்டு இவனை போத்திப்பார் வீட்டில் அவர்களுக்கு அடிமையாக விற்கப்பட்டார். அங்கேயும் தான் செய்யாத தவறு காரணத்தினால் ஜெயிலே அவர் அடைக்கப்பட்டார் என்று பார்க்கும்போது, சிறு வயதில் வாலிப வயதில் 14 வயது இருக்கும் அந்த வயதிலே அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியங்களெல்லாம் நடந்தது. ஆனால் என்ன, இது இப்படியே போய்கொண்டிருக்கதே வாழ்க்கை, இதில் எதிலே போய் முடியும் என்று சொல்லி அவர் நோக்கவில்லை. ஆனால் எல்லா கஷ்டங்களிலும் ஆண்டவர் முறுமுறுக்கவோ அல்லது தன் சொந்த சகோதரிடம் வந்து வெறுப்பை காண்பிக்கவோ எதுவுமே செய்யவில்லை. ஆனால் ஆண்டவர் அவர் நான் பார்க்கிறோம் அதிகம் புஸ்தகம் 50 அதிகாரத்தில் பார்க்கும்போது, அவர் அங்கே போய் பார்வனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவர் இருக்கும்போது சகோதரர்லாம் திரும்பி அங்கே வர பெரிய கதை, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை தான். ஆனால் அங்கே வரும்போது அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், 21 வருஷத்திலே அதில் பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளுடைய பட்சமாக பேசினான். அது மட்டுமல்ல, 45 அதிகாரம் ஆதியம் புஸ்தகம் 45 அதிகாரம் 8 வருஷத்தில் பார்க்கும்போது, ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இடத்துக்கு அனுப்பி என்னை பார்வனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். ஆண்டவர் பல நேரங்களிலே நமக்கு இப்படியான நெருக்கடியான எல்லோரால் தள்ளப்பட்ட நிலைமை வரும்போதற்கு பின்னாலே நிச்சயமாக அவர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். அவருக்கு தெரியும் நாம் படுகிற கஷ்டங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதான் யோசிப்பின் நிலைமை. அடுத்து பார்த்தோம்னா மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரிய ஒரு தலைவர். அவருக்கு அந்த ஏற்று தேசத்தில் அடிமைகளாக இவர்கள் இருக்கும்போது எந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே பாடுபட்டார், தியாகம் செய்ய என்பது அவளுக்கு தெரியும். நன்றாக பார்வண்டம் போய் அந்த அவர்களை விடுவிப்பதற்காக எவ்வளவு ஒரு முயற்சி பண்ணார்னு தெரியும். ஆனால் அவர்களை தாண்டி அந்த அடிமைத்தனத்திலிருந்து இருந்து வெளியிலே வரும்போது இந்த மக்கள் இவர் மேலே முறுமுறுக்கவும் இவருக்கு எதிராகவும் கலகம் பண்ணவும் இவர் ஆரம்பித்து விட்டார்கள். ஆனாலும் மோசே தன்னுடைய இந்த ஒரு லீடர்ஷிப் இருந்து அவர் போகவில்லை. எனக்கு இது சொல்லியிருக்கிற ஆண்டவரே, முறையிடுவார் ஆண்டவரே, ஏன் நான் பெற்றவர்களா இவர்கள், எனக்கு ஏன் இந்த ஒரு என்னால் தாய் கூட முடியவில்லை என்றெல்லாம் சொன்னவர் தான். ஆனாலும் ஆண்டவரோடு கூட இருந்த ஆர்டர் கொடுத்த அந்த ஆலோசனைகளை எல்லாவற்றையும் வைத்து அந்த எல்லா தள்ளப்பட்ட நிலைமையிலேயும் அவர் தன்னை கர்த்தருக்குள் அவர் திடப்படுத்தி கொண்டு அந்த ஒரு லீடர்ஷிப்பை அவர் கண்டிப்பினார்னு பார்க்கிறோம். அவருக்கு அப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் வந்தது மோசேயின் சரித்திரம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். அடுத்து பார்க்கும்போது தாவீது அது போல சிறு வயதிலே ஆண்டவரால் அபிஷேகம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர். அவரை சாமுவேல் தீர்க்கதரிசி அவருடைய வீட்டில் போய் தாவியுடைய வீட்டிலே அங்கே போய் அபிஷேகம் பண்ண போயிருக்கும்போது அவருடைய தகப்பனார் இவர்கள் 8 பேர், ஆனால் 7 பேரையும் அவங்க சாமுவேல் தீர்க்கதரிசி வரும்போது விருந்துக்கு ஆயத்தப்படுத்தியிருந்தார். 7 பேரையும் ஒவ்வொன்றாக காண்பிக்கும் போது ஆண்டவர் இவன் யாரும் இல்லை, நீ உருவத்தை பார்த்து தோற்றத்தை பார்த்தும் நீ சிலை நான் சிலை பண்ணதல்ல, இருதயத்தை பார்க்கிறவர் நான் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அவர் சாமுவேல் தெரிகிறது இந்த 7 பேரிலும் ஒருவனுமே இந்த ராஜா அபிஷேகம் பண்ணுவதற்கு ஆண்டவர் சொல்லவில்லை. யாரோ ஒருவர் என்ன அப்படிதான் கேட்கிறார் தாவியின் தகப்பனிடம், உன்னுடைய குமாரில் இவ்வளவுதானா என்று கேட்டவுடனே அவர் சொல்கிறார், ஒருவன் உண்டு இளைவன், அவன் ஆடுகளை மேய்க்க போய்க்கிறான் வெளியிலே போயிருக்கிறான் என்று சொல்லி தகப்பனாக சொல்கிறார். பாருங்கள், இப்படி ஒரு எல்லோரும் ஒரு ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு காரியமாக நடக்கும்போது தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் எல்லா குமாரிலையும் அழைத்து அவர் மட்டும் அழைத்திருக்கலாமே, ஆனால் சாமி தெரிந்து சொன்னார் அவன் வருது வரை நான் தொடமாட்டேன் சாப்பிட மாட்டேன் சொல்லி அவர் சொன்னார். பார்க்கும்போது நம்முடைய பெற்றோர் கூட பல நேரங்களிலே நம்மை தள்ளிவிடலாம்.
அந்த மாதிரி சூழ்நிலை தாவீதுக்கு வந்தது. ஒரு முறை அவர் பெலிஸ்தியருடைய தானியத்தோட அவர்கள் எதிரிகளாக பெலிஸ்தியர் அங்கே கூட சவுலுக்கு பயந்து எத்தனை முறை சவுல் இவரை எப்படியாவது கொண்டு விட வேண்டும், கொலை செய்ய வேண்டும் சொல்லி ரொம்ப முயற்சித்தது. அதன் சொந்த மகனான அப்சலோமுக்கு பயந்து இவர் ஓடினார். இப்படிப்பட்ட எல்லா நிலைமை எல்லாவற்றிலும் தள்ளப்பட்ட ஒரு நிலைமை வந்தது. ஆனாலும் தாவீதும் தன்னை கர்த்தருக்குள் திறப்படுத்தி கொண்டு எல்லா காரியங்களும் செய்தார். அதனால்தான் ஆண்டவர் அவரை என்னை இதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று அவர் சொன்னார் என்று பார்க்கிறோம். இனி பார்க்கும்போது பழைய ஏற்பாடலை பார்த்தோம், புதிய ஏற்பாடலை பார்க்கும்போது அவரை இயேசு கிறிஸ்து அவரை போல பாடுகளை அனுபவித்தவர் யாரும் கிடையாது. நமக்காக ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். ஆனால் என்ன பிரயோஜனம், நாம் அவருடைய சிலுவையிலே அறையக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் நம்ம எல்லோரும் இருந்தோம். அந்த காலத்திலே எல்லோரும் அவருக்கு எதிர், அவருடைய சொந்த சகோதரர் கூட அவருக்கு எதிராக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். யோவானுடைய சுவிசேஷம் 7:5 பார்க்கும்போது அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசப்படியால் என்று இப்படி சொன்னார்கள் என்று நாங்கள் படிக்கிறோம். சொந்த சகோதரர் கூட அவரை விசுவாசிக்கவில்லை. இன்னும் பார்த்தோம்னா பிரதான ஆசாரியர், வேதபாரர், இன்னும் பரிசெயர், சதுசெயர் எல்லோருமே ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இவர் எல்லோராலும் ஒரு புறக்கணிக்கப்பட்டவராக நாம் பார்க்கிறோம். என்னுடைய சீஷர்கள் 12 சீஷர்களையும் எப்படி ஒரு சகோதரர் போல பாவித்து நண்பர்களாக பாவித்து வந்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்தது, தாவீது அவ்வளோ ஒரு நெருங்கிய ஒரு அவர் நேசிக்கிற ஒரு சீஷன்தான் பேதுரு. 3 முறை நான் அவரை அறியேன் என்று சொல்லி மறுதளித்தால் தள்ளப்பட்ட ஒரு நிலைமை. இனி பார்க்கும்போது யூதா 30 வெள்ளிக்காசுக்காக தன்னுடைய அவனுடைய இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். இனி பார்க்கும்போது அவருக்கு எவ்வளோ ஒரு அந்த நேரங்களில் அவர் எப்படி நினைத்திருப்பார் என்னும் கூட பார்க்கும்போது அவர் தனியாக ஜெபம் பண்ணும்போது கூட சீஷரெல்லாம் தூக்கி கொண்டு இருக்கிறார்கள். சில வேலை அறையப்பட்ட நிலைமையிலே என்னை இருக்கும்போது யாருமே இந்த 12 பேரில் யாருமே கிடையாது என்று பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் சென்றார். ஆனால் அதற்கு பட்ட பாடலுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன கொடுத்திருந்தான்னு சொல்லும்போது அதைதான் பார்க்கிறோம். பிலிப்பியர்கள் நிற்போம் 2:9 ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தினார் என்று சொல்லி படிக்கிறோம். இந்த பாடுகளை கஷ்டங்களை அனுபவிக்கும்போது நமக்குத்தானே இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் நம்ம மனதுற கர்த்தர் என்று பார்க்கும்போது அவர் நம்மை போல எல்லா பாடுகளும் அனுபவித்தார். இப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட பல நேரங்களிலே பல தருணங்கள்லாம் இவர் கடந்து சென்றார். அதனால் தான் அவருக்கு தெரியும். ஆண்டவருடைய தேவன் அவரை எல்லாவற்றையும் பார்க்கலாம் அவரை உயர்த்தினார் என்று பார்க்கும்போது அவர் பட்ட வேதனைகள் கடந்து சென்ற பாதைகள் அவருக்காக அல்ல, நமக்காக நம்மை மீட்பதற்காக தான் அவர் அந்த பாதையெல்லாம் கடந்து சென்றார். அடுத்து பார்க்கணும்னா பவுல் பார்த்தோன்னு சொன்னால் அவர் எவ்வளோ பட்ட தன்னுடைய எல்லா படிப்பு எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக குப்பை என்று விட்டவர். ஆனால் அவருக்கு இதே நிலைமை தான். எல்லோரும் யூதர்கள் மட்டுமல்ல, எல்லோராலும் அவர் புறக்கணிக்கப்பட்டவர். யூதர்கள் இவர் மற்ற இடங்களில் அச்சதியை சொல்லப்போ புறஜாதி மத்தியிலே சத்தியத்தை சொல்ல போன இடங்களில் கூட இந்த யூதர்கள் அங்கேயும் போய்விடுவார்கள். அங்கே அவருடைய எல்லையாக இல்லாமல் இருந்தாலும் அங்கேயும் போய் இவருக்கு பல கஷ்டங்களையும் பாடுகளையும் இவருக்கு கொடுத்த 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் பார்க்கும்போது அங்கே அவர் பட்ட கஷ்டங்களெல்லாம் 2 கொரிந்தியர் 11:11 பார்த்தோம்னு சொன்னால் அதிலே பார்க்கும்போது 23:23 பார்க்கும்போது அவர் பட்ட கஷ்டங்களெல்லாம் அங்கே எழுதியிருக்கிறார். எல்லாவற்றையும் தன்னுடைய சொந்த ஜனங்களால் மற்றவர்களால் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஏன் என்றால் தள்ளப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. அவர்களெல்லாம் இவரை நேசித்திருந்தால் இப்படி தள்ளியிருக்க மாட்டார்கள். அந்த ஒரு அன்பு, ஒரு உண்மையான அன்பு கிடைக்காத ஒரு காரியம்தான் பவுலுடைய வாழ்க்கையிலையும் என்று பார்க்கும்போது இதையெல்லாம் நாம் பார்க்கும்போது நிச்சயமாக தள்ளப்பட்ட நிலைமை, நாம் இப்படிப்பட்ட நிலைமையிலே வந்திருப்போம். ஆனால் அப்படி வரும்போது நம் கண்மலை நோக்கி பார்த்தோம்னு சொன்னாலும் நமக்கு ஒரு அடைக்கலத்தையும் நம்மை உயர்த்துவதற்கு அவர் ஒருபோதும் தவறுவது இல்லை. இந்த இதெல்லாம் பார்க்கும்போது அந்த தள்ளப்பட்ட நிலைமை எப்படிலாம் வருகிறது பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு காரியமாக வருகிறது. ஒன்று ஃப்ரம் அவுட் சைட், வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு ரிஜெக்ஷன். 2வது பார்த்தோம்னு சொன்னால் நாமே நம்மை தள்ளுவது. இந்த 2 நிலைமையில் இருக்கிறது. வெளியிலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் என்ன, குடும்பத்திலே கூட பார்த்தோம்னு சொன்னால் குடும்ப மக்கள் நம்மை தள்ளுவார்கள். சில குடும்பங்களில் பார்த்தால் சில குழந்தைகள் பிறந்துவிட்டு அதுக்கு பிறகு ஃபேமிலியில் ஏதாவது கஷ்டங்கள் வந்தால் தாய் சொல்லுவாள், நான் இதை உன்னை பிளான் பண்ணியே நான் பிறவில்லையே, வேண்டாம் என்று இருந்த நேரத்தில் நீ ஒரு ஆக்சிடென்டலாக நீ பிறந்த ஒரு குழந்தை தான், நீ பிறந்ததுலேருந்து எனக்கு என்னென்ன கஷ்டங்களெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளையை அவர்கள் அப்படியே தள்ளிவிடுவார்கள். எப்படி இருக்கும் அந்த குழந்தைக்கு, எப்படி இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்று சில நேரங்களிலே அந்த இந்து மதத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த பிறந்த டைம் எல்லாம் கணக்காக்கி வைப்பார்கள். பிறந்த அந்த ஒரு நட்சத்திரத்தை பார்ப்பார்கள். சில தேவையில்லாத சரியில்லாத நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையை அப்படியே சாகிறது வரைக்கும் போட்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு காரணத்தினால்தான் இப்படி நம்ம குடும்பங்களில் பிரச்சனை வருகிறது என்று சொல்லுவார்கள். அது யாருடைய தவறும் அல்ல.
குழந்தை பிறக்கணும் சார், நாம் நினைத்த நேரத்தில் யாரும் பிறக்க முடியாது, ஒருவேளை இந்த நேரத்தில் பிறக்கணும். சில பேஷண்ட்ஸ் வந்து இந்த நாளில் நல்ல நேரம், இந்த நேரம் இந்த 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளாலும் இந்த நீங்கள் சிசியன் பண்ணிவிட்டால் நல்லது என்பார்கள், அது வேறு. ஆனால் பல வேளைகளிலே நாம் அப்படி பிளான் பண்ணியிருக்கிற பேஷண்ட்ஸ் கூட அதுக்கு முதல் நாள் இரவிலே பண்ணிக்கூடம் உடைந்து வந்து வந்து விடுவார்கள். எனவே இதெல்லாம் நம்முடைய கரங்களில் அல்ல, எல்லாவற்றையும் எல்லா நாட்களையும் எல்லா நேரத்தையும் படைத்தவர் ஆண்டவர் தான். எல்லாமே நமக்கு நல்ல நேரம் தான், எல்லாம் நல்ல நாட்கள் தான், நாம் எடுத்துக்கொள்வது தான். இந்த குடும்பங்களிலிருந்து பார்க்கும்போது குடும்பத்தில் பிள்ளைகளை வேறு பிரித்து பார்ப்பார்கள். கலராக இருந்தால் அந்த பிள்ளையை அதிகமாக நேசிப்பார்கள், நன்றாக படித்து விட்டால் அந்த பிள்ளையை அதிகமாக நேசிப்பார்கள். படிப்பு வராத பிள்ளையை போட்டு நீ இருக்கிற பா நான் பார்த்தியா, அக்கா அக்காவை பார்த்தாயா, அவள் எப்படி படித்து என்ன மார்க்கெல்லாம் எடுத்திருக்க, நீ உன்னே நான் பெற்றெடுத்தேன் என்று சொல்வார்கள். அப்படி சொல்லும்போது கூட ரொம்ப ஒரு ரிஜெக்ஷன், நமக்கு ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலைமை வரும். நாம் பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் அவருடைய ஆக ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய உனக்கு குழந்தை பிறக்கும் உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெரு அப்படின்னு சொன்னார். பல ஆண்டுகள் ஆனது பிறக்கவில்லை. உடனே சாரா என்ன சொல்கிறாள், ஒருவேளை ஆண்டவர் சொன்னது உண்மையாக தான் இருக்கும், ஆனால் அடிமை பெண்ணான அந்த ஒரு ஆகாரை கணவனுக்கு கொடுத்தால் அவள் மூலமாக ஆகார் மூலமாக இஸ்மபேல் பிறந்தார் என்ன நடந்தது. அதற்கு பிறகு சாராளுக்கும் ஈசாவுக்கு பிறக்கிற அதற்கு இஸ்மபேல் பிறந்த பிறகு ஆனால் 2 பிள்ளைங்களுக்கும் சண்டை. அவர் பால்குடி மறந்த உடனே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிய விருந்து வைக்கிறார்கள். அதிலே இஸ்மபேல் அவரை பரியாசம் பண்ணினான், ஈசாக்கை பரியாசம் பண்ணான் என்ற ஒரு காரணத்திற்காக சாராளுக்கு ரொம்ப கோபம் வந்து அவர் சொல்கிறார் அப்ரஹாமிடம், இந்த ஒரு அடிமை பெண்ணுடைய மகன் பரியாசம் பண்ணுகிறானே, அவனுக்கு இங்கே என்ன உரிமை இருக்கிறது, ரெண்டு பேரும் அடிமை பெண்ணையும் வந்து அவளுடைய மகனையும் இங்கே இருந்து அனுப்பிவிடும் என்று அவள் சொல்கிறாள். அவருக்கு மனதுக்கு வேதனையாக இருந்தது. எப்படி இருந்திருக்கும் முதல் ஒருவேளை அடிமை பெண்ணு பிறந்த மரமனையாட்டியாக இருந்தவளுக்கு பிறந்ததாக இருந்தாலும் முதல்ல பிறந்தது, ஆனாலும் இந்த கண்டிஷனில் அவளுக்கு நம்ம விட்டு நம்ம அடைக்கலும் போது வந்திருக்கிறாள், அவளை எப்படி அனுப்பலாம் என்று அவர்கள் அவருக்கு வந்து பிறாலே போராட்டம் தான். நான் ஆண்டவர் சொன்னார், சாரல் சொல்கிறபடியே செய் என்று சொன்னார். எப்படி இருக்கும் இந்த நிலைமை போகிறாள், தன்னுடைய குழந்தை அவர் துருத்தியில் தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து அனுப்புகிறார், ஆகாரையும் மகனை இஸ்மவேலையும். அங்கே தூத்திலே தண்ணி தீர்ந்த உடனே குழந்தை கதறி அழுகிறது. அவளுக்கு அந்த குழந்தை அழுதையை சத்தத்தை கேட்க முடியாமல் அவள் தூரத்திலே நின்று அவளும் அழுகிறாள், சத்தமிட்டு அழுகிறாள். ஆனால் என்ன நடந்தது, ஆண்டவர் அந்த குழந்தைய சத்தத்தை கேட்டார், அவளுடைய சத்தத்தையும் கேட்டார். ஆண்டவர் அங்கே அவளை சந்தித்தார், அவன் கூடவே இருந்தார் என்று பார், கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். அவனை ஆசீர்வதித்தார், வேல்வத்தில் அவன் வல்லவனானான் சொல்லி நாம் படிக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். மனித நலமை வெறுக்கலாம், நம்மை ஒதுக்கி தள்ளலாம், ஆனால் அவருக்கு தெரியும் எப்போது வந்து நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். எனவே பெற்றோர்கள் மூலமாக நமக்கு வரலாம், அடுத்து பார்த்தோம்னா நண்பர்கள் மூலமாக நமக்கு வரலாம். நண்பர்கள் நல்லா இருக்கு, நல்ல நிலைமையிலே அநேகமான நண்பர்கள் வருவார்கள். ஆனால் கஷ்டங்கள் பாடுன்னு வரும்போது எல்லோருமே போய்விடுவார்கள். அந்த நேரங்களில் நாம் நினைப்போம், எவ்வளோ தூரம் நாம் எல்லோருக்கும் செய்தும் உதவியை எல்லாம் நண்பர்களுக்கும் செய்தனே, இந்த நாட்டில் நான் எனக்கு தேவைப்படுகிறது ஆனால் யாருமே என்னிடம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அது கூட பார்க்கும்போது பவுலுக்கு கூட அந்த மாதிரி சூழ்நிலை வந்தது. பவுல் தீமோத்தியை பார்த்து சொல்கிறார், 2 தீமோத்தியை புத்தகம் 4:9-10 பார்க்கும்போது, நீ சீக்கிரமாக என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு, ஏனென்றால் தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள் என்று சொல்லி இவளோடு கூட ஊழியத்தில் இருந்தவர்கள் தான் இவள் எல்லோரும் பவுலை விட்டு போய்விட்டார்கள் தான் சொல்கிறார். தீமோத்தியை பார்த்து நீ சீக்கிரமாக என்னிடத்தில் வர ஜாக்கிரதை இரு, ஜாக்கிரதைப்படு என்று சொல்கிறார். பல வேளைகளில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நமக்கு வரலாம். அடுத்து பார்த்தோம் சொன்னால் மனைவி கணவன் மனைவிக்குள்ளாலே வரக்கூடிய சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு ரிஜெக்ஷன் வரும். இப்போ பரிசுத்த விவாகம் என்று நாம் சொல்கிறோம், விவாகம் கல்யாணம் நடக்கும்போது ஆலயத்தில் வைத்து ஏதானாலும் லாபமானாலும் நஷ்டமானாலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் எல்லாவற்றையும் அந்தபடி ஆண்டுடைய ஆண்டருடைய சமூக சன்னிதானத்தின் மூல் அநேக ஊழியக்காரர் முன்னாலேயும் வைத்து இப்படிப்பட்ட ஒரு நம்ம ஆண்டுக்கு முன்னாடி இதை எடுத்துவிட்டு பிறகு திருமணங்கள் பிரிகிறது என்று பார்த்தோம். பிரியும்போது மனதுக்கு வேதனையாக இருக்கக்கூடிய ஒரு காரியம், ஏனென்றால் ஒரு அவளுக்குள்ளாலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு காரணத்தினால் அப்படி வரும்போது அப்படி ஒரு இமோஷனலாக ஒரு டார்ச்சர் பண்ணுவது, இமோஷனலாக மாறி மாறி பேசிக்கொண்டு பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்திலே ஒதுக்கி நீ எனக்கு தகுதியில் அந்த ஒரு கணவன் மனைவி பார்த்து சொல்லலாம், எவ்வளோ அழகான பெண்கள்லாம் இருக்கிறாள், நான் உன்னை போட்டு உன்னே திருமணம் பண்ணினேன், எனக்கு எவ்வளோ எத்தனை அலையன்ஸ்லாம் வந்தது, ஆனால் அதையெல்லாம் விட்டு உன்னே பண்ணினதற்குடைய தன்னை தான் எது என்று அவர் சொல்ல, அந்த மனைவி கூட அப்படித்தான், எனக்கு நான் உமக்கு எனக்குரிய தகுதியானவர் கிடையாது, நீ ரொம்ப சிம்பிளாக இருக்கிறீர், உமக்கு என்னுடைய இதுக்கு ஈடாக வருவது இல்லைன்னு சொல்லி இப்படியாக பல காரணமே இல்லாதபடி அந்த மாதிரி ரிஜெக்ஷன் வர எப்படி இருக்கும், மனைவிக்கும் கணவன் தள்ளிவிட்டால் எப்படி இருக்கும்,
கணவனுக்கு அதே போல் மனைவி தள்ளிவிட்டால் எப்படி இருக்கிறது, ஃபேமிலியில் குழந்தைக்கும் இந்த நாட்களே அநேகமாக மேரீட் லைஃப்பிலே வரி என்று பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை கணவன் மனைவிக்குள்ளாலே வரலாம். அடுத்து பார்த்தோம் சொன்னால், நாமே நம்முடைய நிலைமையை பார்த்து நாமே சில நேரங்களில் நம்ம என்னத்தான் வாழ்க்கையை நான் ஏன் இருக்கிறேன் என்ற ஒரு ரிஜெக்ஷன் நமக்குள்ளாலே வரும். எப்போதுன்னு சொன்னால், மற்றவர்களை பார்த்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவள் அழகாக இருக்கிறாளே, அவள் நல்ல கலராக இருக்கிறாள், படித்திருக்கிறாளே, அவள் அதே நான் ரொம்ப பணம் இருக்கிறது, நான் அவ்வளோ ஸ்மார்ட்டாக இல்லையே, அவர்கள் கூட சேர்ந்து நான் போகிறதற்கு நான் தகுதி உடையவளாக இல்லையே என்றெல்லாம் சொல்லி கூட பல நேரங்களில் நமக்கு அந்த ஒரு கம்பேர் பண்ணும்போது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ரிஜெக்ஷன் வரும். வாழ்ந்து என்னதான் காரியம் என்று சொல்லி, எதிலுமே எனக்கு ஒரு தகுதி இல்லாமல் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் வரலாம். பார்க்கும்போது ரொம்ப ஃபேமஸான கிங் ஆஃப் பாப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மைக்கேல் ஜாக்சன் உடைய நிலைமை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், அவருடைய இறக்கும்போது உள்ள காரியத்தை நாம் படித்து பார்த்தோம், அது ரொம்ப ஒரு மனதுக்கு வேதனையாக இருக்கும். ஏனென்றால் அவர் நேசிப்பதற்கு யாருமே கிடையாது என்று அவருடைய ரொம்ப ஒரு நெருங்கின ஒரு நண்பர் ரபாய், ஒரு போதகர், ஒரு ஜூ, அவர்களோடு நெருங்கி வாழக்கூடிய ஒருவர் தான் ரபாய் ஷாம்லி என்று சொல்லக்கூடிய ஒருவர். அவரிடம் அவரும் பயங்கரமான நாடகங்கள் எல்லாம் எழுதக்கூடிய ஒருவர். அந்த டிஸ்கவரி சேனல்லாம் அவர் அந்த நாடகங்கள்லாம் வரும். அப்படிப்பட்டவர் அவர். இவர் ரெண்டு அவரிடம் இவர் அடிக்கடி சொல்வாராம், என்னை நேசிப்பதற்கு என்னை என்மேல் அன்பு காண்பிப்பதற்கு யாருமே இல்லை என்று அவர் சொல்வார். அதனால தான் இப்படியாக நான் பல ஆடியன் பலரும் சில வியூஸ் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் இப்படியாக நான் நடித்து கொண்டு இருக்கிறேன் என்று அந்த மைக்கேல் ஜாக்சன் சொல்வாராம். பார்க்கும்போது யார் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கலாம், ஆனால் அவள் என்ன மன நிலைமையிலே சென்று கொண்டிருக்கன்னு நமக்கு தெரியாது. அவர் இறந்தது, அவர் அடிக்கடி தூக்கம் வராமல் இருப்பதற்காக சில சடேஷன் அவர் எடுப்பாராம், அந்த மாதிரி எடுத்து தண்டி உடலே கெடுத்துக்கூடார். 50வது வயதிலே அவர் இறந்து போனார் என்று பார்க்கும்போது நாம் நினைக்கிறோம்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறார்களேன்னு சொல்லி சாகும் நேரத்தில் அவருடைய பண நெருக்கடி உண்டு, கஷ்டங்கள் உண்டு. இப்படிலாம் தான் அவர் இதற்கெல்லாம் காரணம், தன்னை நேசிப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லையோ இல்லை என்று சொல்லி எத்தனையோ பயங்கர கோடிக்கணக்கான இளைஞர்கள் அவர்களுக்கு அவருக்கு பின்னாலே சென்றவர்கள் தான், அவருடைய நடிப்பு எல்லாவற்றையும் பார்த்து அப்படி அட்ராக்ட் பண்ணப்பட்டவர்கள் தான். ஆனால் அவருக்கென்று உண்மையாக அன்பை காண்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி நாம் அவருடைய இது படிக்கும்போது நமக்கு பார்க்க முடியும். பார்த்து சொன்னால், ஏனென்றால் இதெல்லாம் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பாடுபட்டு மறித்து சிலுவையிலே மறித்து முந்தானால் எழுந்து நமக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரே, அவரிடம் நாம் வரும்போது நிச்சயமாக அவர் உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு என்ன சொல்லியிருக்கிறார், உலகத்திலே உபத்திரம் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் எல்லாவற்றிலும் நீங்கள் திறந்து கொள்ளுங்கள், உலகத்தின் முடிவை பெரிய தான் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி அவர் வாக்களித்திருக்கிறார் என்று பார்க்கும்போது, எல்லா சூழ்நிலையிலையும் நாம் இழந்து போனமுடைய ஒரு கான்ஃபிடென்ஸு நாம் இழந்து போகாதபடி எல்லோருக்கும் உள்ளதானே நமக்கு இருக்கிறது. ஆனால் நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன, நாம் ஆண்டவன் நெருங்கி போகும்போது அவர் எல்லா பிரச்சனையும் பாடலிருந்து நம்மை விடுவிப்பார் என்று இது மன சந்தேகம் இல்லை. எதுவும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க யாராவது பெரியவர்களாக இருக்கலாம், குடும்பத்திலே வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு எதற்குமே உதவாதவன் என்று சொல்லி நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் பெற்றோரால் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், உன்னை வைத்து நான் வைத்து நான் சோறு போடுறேன், இதற்கு போட்டது நாய்க்கு சாப்பாடு போடலாம் என்று கூட சில பெற்றோர் சொல்லுவார்கள். அந்த தேவையில்லாத வார்த்தைகளால் பிள்ளைகளை ஊன் பண்ணுவார்கள். அவர்களுக்கு எவ்வளோ ரிஜெக்ஷனான ஒரு ஃபீலிங் இருக்கும் என்று பார்க்கும்போது, கணவன் மனைவிக்குள்ளே உள்ள உறவு முறையிலே இப்படிப்பட்ட ஒரு தள்ளப்படக்கூடிய ஒரு நிலைமை. இப்படி நாமே நம்மை பற்றி யோசித்து ஏன் ஜீவிக்கிறேன், எனக்கு மற்றவர்களை பார்க்கலாம், எனக்கு எதில்லை, மற்றவர்களுடன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னோட ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அந்த ஒரு நிலைமையிலும் மனநிலைமையிலும் போய்கொண்டு இருக்கலாம். அல்லது எத்தனையோ முறை எல்லாவற்றையும் நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு அதில் வெற்றி கிடைக்க மாட்டேங்கிறது, வேலை பார்க்க இடத்துல கூட என்னை விடவும் இந்த ஒன்றுமே தெரியாதவள் கூட அந்த பாஸ் அவளை நன்றாக வைத்திருக்கிறாரு, ஏன் என்னை மட்டும், நீ உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் நீ செய்ய மாட்டேங்கிற, உனக்கு நீ தகுதி இல்லை என்று சொல்லி வேலையில் இருந்து விலக்கி விட்டார் என்றெல்லாம் கூட நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்க யாராவது அப்படி இருக்கலாம். ஆனால் எதுக்குமே கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, எல்லாவற்றையும் அவர் நம்மை சேர்த்துக்கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக்கொள்வார் என்பதில் எந்த விமான சந்தேகமில்லை. இப்படித்தான் நம்முடைய பக்தர்கள் எல்லாம் அவர்களோடு நெருங்கி ஜீவித்த ஒரு காரணத்தினால் அவர் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடிந்தது. இன்றும் அவர்களை பற்றி நாம் படித்து கொண்டு இருக்கிறோம் சொன்னால், அவர்கள் கடந்து வந்த பாதையிலே அப்படி யாருமே அவர் விட்டு விடவில்லை. பாவல் கடையில் இதுவரையிலும் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று பாவல் அடிகளார் சொல்கிறார். தாவீது, மோசே, யோசேப்பெல்லாம் பார்க்கும்போது அவள் எல்லோருமே இப்படிப்பட்ட பாதையில் கடந்து வந்தார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் மேற்கொண்டால் எப்படின்னு சொன்னால், கர்த்தரிடம் அவர் நெருங்கி ஜீவித்து எல்லாவற்றையும் அவரிடம் அறிக்கையிட்டு அவர் மேற்கொண்ட ஒரு காரணத்தினால், எல்லாவற்றுக்கு மேலாக இயேசுக்கு சுப்படாத பாடு
கிடையாது. அவள் சொந்த சகோதரர் கூட அவர்களை வெறுத்தார்கள். அவள் கூடவே சென்று இந்த 12 சீஷர்களும் தேவையான நேரத்திலே யாருமே அவள் கூட கிடையாது என்றாலும் ஆண்டவர் பிதா அவரோடு கூட இருந்த காரணத்தினால் அவர் எல்லாரையும் விட அவர் உயர்த்தப்பட்டார் என்று நாம் படிக்கிறோம். எனவே எதற்கும் சோர்ந்து போகாதபடி, ரிஜெக்ஷனை தள்ளப்பட்டவள் இருக்கிறோமே என்று சொல்லி நினைத்து நாம் சோர்ந்து போகாதபடி ஆண்டோட நம்பிக்கை வைத்து நடக்கும்போது அவர் நம்மை சேர்த்துக்கொள்வார் என்பதில் இந்த மன சந்தேகமில்லை. கத்து தாமை செய்தியை ஆசிரியப்படுறாத ஜபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் நீ கொடுத்த செய்திக்கு அவனுக்கு நன்றி. இந்த நேரத்திலேயும் ஆண்டவரே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். இப்படிப்பட்ட நிலைமையிலே ஆண்டவரே, ரிஜெக்ஷனான நிலைமையிலே போய்கொண்டிருக்கிற இந்த நாட்களில் யாருமே நான் நன்றாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கின்ற யாருமே சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வழியிலே எங்களுக்கு ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலைமையிலே நாங்கள் கடந்து சென்றிருப்போம், கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை உன் சமூகத்திலே நான் வைக்கிறேன் சுவாமி. எப்படியாக பக்தரெல்லாம் அதை மேற்கொண்டார்கள் என்று பார்க்கும்போது சில வேளைகளிலே நீ அனுமதிக்கலாம், ஆபிரகாம் எப்படி ஆகாரையும் மகனையும் அனுப்பலாம் என்று மனதில் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். ஆனால் சாரால் சொல்லு போல செய்ய என்று சொல்லி அதை நீர் அனுமதித்தீர். ஆனால் அதன் மூலமாக என்ன கிடைத்தேன் சொன்னால் இஸ்மவேலை நீர் ஆசீர்வதித்தீர். அவனையும் நான் ஆசீர்வென்று சொன்ன தேவன் இப்பொழுது மனவேதனையோடு கஷ்டங்களோடு பார்த்து கொண்டிருக்க அந்த மக்களுக்கு இந்த செய்தியானது ஒரு உற்சாகத்தை ஊட்டக்கூடிய ஒரு செய்தியாக இருக்க நிற்கிறவே போராட்டம். துதிகன மாயமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே. ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.